வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எம்ஏ டிஜிட்டல் ஆடியோஸ். நாம் இன்றைக்கி கிராஃப்ட் ஆடியோவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டீரியோ சரவுண்டு போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவங்க பார்த்திங்க அப்படின்னா 2-track ஸ்டீரியோ சரவுண்ட் டிகோடர் அப்படின்ற நேமில் வந்து போர்டு வந்து விட்டுருக்குறாங்க. அந்த போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க, இன்க்ளூடிங் சவுண்டு டெஸ்ட்டு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்றது புரியும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது முதற்கொண்டு எல்லா ஃபுல் டெஸ்டிங் கூட நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிராஃப்ட் ஆடியோ அப்படின்ற நேமில் வந்திருக்கக்கூடிய ஸ்டீரியோ சரவுண்ட் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஆடியோ. அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2-track ஸ்டீரியோ சரவுண்ட் டிகோடர் அப்படின்ற நேமில் வந்து விட்டுருக்குறாங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிசிபி எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் FR4 பிசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் போட்டிருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி காம்பனண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஈவன் ரெசிஸ்டர் எடுத்தீங்க அப்படின்னாலும் MFR ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து போர்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்டு நம்மகிட்ட கிடைக்குங்க. ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன், இதனுடைய ப்ரைஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதோடய ப்ரைஸ் 650 rupees, அதாவது 650 rupees வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் கொரியர் தமிழ்நாடாக இருந்ததுன்னா 50 rupees கொரியர் வருங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திராவாக இருந்ததுன்னா 100 rupees கொரியர் வருங்க. ஓகேங்களா, 100 rupees கொரியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்டேட்டுக்கும் வரும். தமிழ்நாடு இருந்ததுன்னா 50 rupees கொரியர் வருங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இதனுடைய ப்ரைஸு. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸ்க்கு உண்டான ஒர்த்தபிளான மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ குவாலிட்டி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரவுண்டில் வந்து வாய்ஸே வந்து வரல அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு இருக்குது. சும்மா லைட்டாக வாய்ஸ் வருது, அவ்வளோதாங்க. அருமையாக போட்டிருக்குறாங்க, பக்காவாக இருக்குது. ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அருமையாக இருக்குங்க. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருங்க. ஸோ இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 5.1 செய்கிறோம் அப்படின்னா அந்த 5.1 நம்ம சரவுண்டுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இதில் சென்ட்ரும் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரு வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சென்ட்ரு வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, வாய்ஸ் வந்து அருமையாக வருது. இதில் யூஸ் பண்ணிக்கூடிய ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கிரேட் ஐசி தான் யூஸ் பண்ணிக்கோ, அதாவது ஆடியோக்காகவே வரக்கூடிய ஒரு ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப் அம்ப் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்காக யூஸ் பண்ண வரக்கூடிய ஐசி, பர்டிகுலராக ஆப் அம்ப் கிடையாது. ஓகேங்களா, ஸோ மற்றது மூணுமே உங்களுக்கு தெரியும், 4AA ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோக்காக இந்த ஐசி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. இதனுடைய வோல்டேஜ் ஒர்க்கிங் வோல்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா 12 volts கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் வோல்டேஜ் சிங்கிள் பவர் சப்ளை 12 volts ஒர்க்கிங் வோல்டேஜ் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட்டாக பேண்ட் பாஸ் ஃபில்டர் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்குவென்சிலாம் வந்து பக்காவாக எடுத்து கொடுக்குங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் பாஸ் ஃபில்டர் இன்பில்ட்டாக இதில் கொடுத்துட்டாங்க, இந்த போர்டில் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஆடியோ குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5.1 amp செய்யும் போது யூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது, இப்போது நம்ம பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்குறோம் அப்படின்னா அதனுடைய இருக்கக்கூடிய அந்த ஹை ஃப்ரீக்குவென்சிலாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இதில் நம்ம எடுத்துக்கலாங்க. இது ஒரு சரவுண்டு போர்டு மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஸ்டீரியோவாக வந்து கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் 2 preset இருக்குங்க, இந்த 2 preset நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்டர் ஒரு கண்ட்ரோலாக போட்டு கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த பழைய சாங்ஸ் எல்லாம் கூட இருக்கக்கூடிய மியூசிக் எல்லாமே வந்து பக்காவாக எடுத்து கொடுக்கும். நம்ம ஸ்டீரியோவே யூஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி கான்செப்ட் யாருக்கு யூஸ் ஆகும்னா இந்த மைக் செட் ப்ரீயெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த போர்டு வந்து பக்காவாக இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்குவென்சியில் எடுத்து கொடுக்கும்போது இந்த பழைய சாங்ஸ் போடும்போது பக்காவாக ஆடியோ வந்து பக்காவாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து ஒரு புது சாங்ஸோ இல்லை படம் பார்க்குறோம் அந்த மாதிரி அப்படின்னும் போது நம்ம இந்த இதை வந்து போர்டு யூஸ் பண்ணும்போது
உங்களுக்கு நம்ம வந்து 5.1 நம்ம செஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சரவுண்டு கிடைக்கும், ஒரு சென்டர் கிடைக்கும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் ரைட் அப்படியே எடுத்து கொடுத்துட்றோம், ஒரு வெஜிடபிள் போர்டு எடுத்து கொடுத்துட்லாங்க. ஒரு சப் இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பக்காவாக வந்து ஒரு 5.1 ரெடி ஆகும். இது வந்து 100% ஸ்டீரியோ சரவுண்டுங்க, ஓகேங்களா? ஸ்டீரியோவில் 100% ஸ்டீரியோ சரவுண்டு பக்காவாக இருக்கும். 100% ஸ்டீரியோ சரவுண்ட் பக்காவாக வருது, வாய்ஸ் வரல, ஆடியோ குவாலிட்டி எக்ஸலண்டாக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷனுக்காக ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஒரு சுவிட்ச் வச்சுருக்குறோம், இந்த இடத்துல ஒரு 3 பின் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு 3 பின் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன், ஓகேங்களா? இந்த சுவிட்ச் எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நானும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மூவி மோட், மியூசிக் மோட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாங்க. ஸோ அதுக்காக வந்து சுவிட்சு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரவுண்டில் வந்து ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? நைக்கு ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் எடுத்து கொடுக்குறோம். அதாவது இந்த பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஒரு மியூசிக்கில் கேட்கும்போது, ஒரு பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக வந்து ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க, மியூசிக் மோடு மூவி மோடுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம இதில் இங்கே ஒரு ஒருத்தமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் போட்டிருக்கக்கூடிய ஆடியோ, இதில் போட்டிருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான காம்போனன்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நல்ல ஒர்த்தான ஒரு காம்போனன்ஸ் தான் போட்டு ஒரு பிசிபி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, இன்னும் மார்க்கெட்டில் வரலைங்க. ஸோ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எங்கள் தேவைப்படுற நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். போர்டு ஸ்டாக் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கொரிய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடு வந்தால் 50 ருபீஸ் வருங்க. அதர் தென் 4 ஸ்டேட், அதாவது கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் வருங்க, ஓகேங்களா? ஸோ வேணுன்ற நண்பர்கள் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ என்னோடய ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நம்ம பார்த்துருவோம். ஆடியோ டெஸ்ட்டு நான் உங்களுக்கு இதிலேயே நான் கொடுத்துட்றேன், ஆடியோ டெஸ்ட் உங்களுக்கு லைவாக பார்த்துடலாம், எந்த அளவுக்கு ஆடியோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ சரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு போர்டு வந்து நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, அருமையாக இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. ஸோ அது வேறு கான்செப்ட், இது வேறு கான்செப்ட், அது வேறு ஐசி, இது வேறு ஐசி, டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வருங்க, அதுக்கு அதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வரும். நம்ம இதை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஸ்டீரியோ வந்து பக்காவாக ஸ்டீரியோ உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ப்ரீசெட் எதுக்காக அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெஃப்ட் ரைட்டை வந்து நம்ம கெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. கெயினை வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக 2 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. நம்ம கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த வாய்ஸ் வந்து நமக்கு சரவுண்டில் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அடுத்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதுவும் பார்த்துருவோம். இதில் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எடுத்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்புட் கொடுக்குறோங்க, ஓகேங்களா? லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு. ஸோ ஒரு இன்புட்டு நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல சென்டருக்காக அவுட் புட் எடுக்கிறோங்க, ஓகேங்களா? ஒரு பின் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சென்டருக்காக அவுட் புட் எடுக்கிறோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட்டு, கிரவுண்டு, சரவுண்ட் ரைட்டு. ஸோ இது வந்து சரவுண்ட் அவுட் புட் நம்ம எடுத்துக்கிறோங்க, ஓகேங்களா? பவர் சப்ளை எடுத்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க பவர் சப்ளை, ஓகேங்களா? இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பவர் சப்ளை, கிரவுண்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு. ஸோ சிங்கிள் பவர் சப்ளை தான், இந்த இடத்துல நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக தான் கனெக்ஷன் இருக்கும். சுவிட்சின்னு எடுத்திங்கன்னா இங்கே ஒரு 3 பின், இங்கே ஒரு 3 பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பின்னும் இந்த 3 பின் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சுவிட்ச் கனெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஒரு சைடில் இருக்கக்கூடியது, இன்னொரு சைடில் இருக்கக்கூடியது, அப்படியே கொடுத்துருங்க, மாற்றி கொடுத்துற வேண்டாம் வயரு. ஸோ அப்படியே நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ பேக் சைடில் எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ட்ராக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போர்டினுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஸோ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் FR4 பிசிபியில் தான் போட்டிருக்குறாங்க. ஸோ பிசிபி நல்லா திக்காக இருக்கும்,
நல்ல தரமான பிசிபி தாங்க. அதே மாதிரி போட்டிருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு தரமான காம்பனண்ட்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 வோல்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலுமே வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்காக ஒரு ரெகுலேட்டர் கொடுத்து தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. 12 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுத்து தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதிகமாக கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அதில் கண்ட்ரோல் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே வாங்க இப்போ நம்ம ஆடியோ டெஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். பக்காவாக உங்களுக்கு லெஃப்ட் ரைட் பிரிஞ்சு வரும் பாருங்க, தெளிவாக தெரியும் உங்களுக்கு. நீங்க ஹெட்போன் போட்டு கேட்டு பாருங்க தெரியும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வர மாட்டேங்குது டிஃபரன் தெரியும் உங்களுக்கு சுவிட்ச் அழுத்தும் போது. ஆடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம அடுத்தது இங்கிலீஷில் பார்ப்போம் ஓகேங்களா. மியூசிக் மட்டும்தான் கேட்குது, சுத்தமாக ஆடியோ வரலைங்க. இப்போ நான் அடுத்தது தான் நீங்கள் சும்மா வாய்ஸே வராது பாருங்க, அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். லெஃப்ட் ரைட் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. சீரியஸ் தான் தெரியும் உங்களுக்கு. தெரியும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு